முதல்ல இங்க வந்திருக்க இன்னைக்கு படம் பார்க்க சார் ரெண்டு பேர் பேசுவாங்க சார். எனக்கு அடுத்து நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் சார். இல்ல நீங்க நீங்க இவரை கேக்குற தாண்டிதான் பண்ணிருந்தாங்க. அவர் வந்து இந்த தாண்டி வர பண்ணும்போது இது படம் பார்க்காதவர் கேக்குற கேள்வி ஆச்சு. படம் பார்த்துட்டு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற முதல்ல இங்க வந்திருக்க இன்னைக்கு படம் பார்க்க சார் ரெண்டு பேர் பேசுவாங்க சார். எனக்கு அடுத்து நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் சார். மூலம் இன்றைக்கி படம் பார்க்க வந்த பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றியும். இன்றைக்கி படம் பார்த்து நான் கடைசி 10 நிமிஷம் வந்தேன். நீங்கள் இது கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்கும் பெரும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு கொடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்ச ரொம்ப நன்றி. படத்துடைய இந்த கிளைமேக்ஸை பார்த்ததை அது மட்டும் சொல்ல வேணாம்னு மட்டும் கேட்டுக்கிறோம். நான் உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அந்த மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்றவும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு மிக்க நன்றி. இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் எழுதுனது இன்டர்வியூஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் என்ன சொல்கிறது உங்களோட வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மிக்க நன்றி. டைரக்டர் நித்திலன் மம்தா மோகன் தாஸ் டைரக்டர் பேசுவார் உங்களுக்கு மற்ற வீட்டில் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒன்று சொன்ன மாதிரி குருமொழிக்கு அப்புறம் நான் வந்து இதே இடத்துக்கு நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எழுது போய் என்ன சொல்ல போகிறீங்கிற ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ க்ரௌடோட இந்த படத்தை நான் பார்க்குறேன். எடிட் கூட நானும் பார்த்து 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 இங்கே கைத்தட்டில் வருமா இங்கே எமோஷன் வருமா இங்கே சிரிப்பாங்களான்னு ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்துட்டே உட்காந்து மூலையில் இருந்தேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொல்லுவாங்க இதைப்பா பார்த்து எங்களாம் பார்க்கும்போது நிறைய பேச மாட்டாங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக அமைதியாக இருப்பாங்க மெச்சூர்டாக இருப்பாங்க கிளாப்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படிலாம். ஆனால் உட்காந்து படம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிளாப்ஸ் வருது எங்கே பார்த்தாலும் சிரிப்பு வருது. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை எப்படி எக்ஸ்பிரியன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் இன்றைக்கி. தேங்க்யூ ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி. அது எப்படி 50வது படம் வந்து ரஜினி சார் வந்து பாம்பு ஒரு இது இருக்குது சென்டிமெண்ட் அது வந்ததுதான் படம் எட்டு அப்படின்ற மாதிரி அதை எப்படி மக்கள் கொண்டு வந்து சேர்த்தீங்க பாம்பு எடுத்துட்டு அதெல்லாம் இல்லை கதைக்குள்ள அதை இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணதா பண்ண அது 50வது படத்துல அறுபதாவது படத்துல முதல்ல இது 50வது படம் நினைச்சு பண்ணல முதல்ல அது இந்த ஸ்கிரிப்டில் ஏற்கனவே அது இருந்தது. அது நான் நடிக்கும்போது அது எப்படியா இருக்குன்னா அது ஒரு சூழலாகவோ அது ஒரு சுச்சுவேஷன் ஆகவோ இல்லை அந்த வர இன்னொரு கதாபாத்திரத்தின் தன்மையாகவோ அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் பார்க்க முடியும். நீங்கள் சொல்லுதான் எங்களுக்கு இது ஒரு கணக்கு எடுத்துருக்கீங்க. யோசிக்கிறீங்க மக்கள் செல்வன் நடிச்சா குப்பை தொட்டி நடிக்கும்ன்றது எப்படி நீங்கள் இதை செட்டிங் எடுத்துருக்கீங்க? நான் இப்போ தான் ஒரு விஷயம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். தயவு செஞ்சு கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை சில விஷயம் உங்களுக்கு படமாக்கவே தெரியும். முதல்ல சொன்னேன் சில படமாக்கும்போது தெரியும் உங்களுக்கு இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாது சொன்ன பிரச்சனை இல்லை இது சொன்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அதெல்லாம் சொல்லாதீங்க. பிரச்சனை இல்லை அதாவது சாரி நான் உலர வழங்குவேன் அது பிரச்சனை இல்லை இல்லை எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்துதோ தெரியாமல் இருந்தபோது அந்த சுவாரஸ்யப்படுத்தின எதையும் நீங்கள் தெரிவிக்க வேணாங்கிறதான் வேண்டுகோள். இது வேண்டுகோள் தமிழ்நாட்டில் 40 50வது நீங்கள் அடிக்கிறீங்களா? இதுவும் நல்ல கேள்வியாக இருக்கு. எப்படி 40 தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த 50 100 கொடுத்தாங்கன்னா கூட சந்தோஷம் எல்லாமே மக்கள் கிட்ட தான் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சேதுரன் வந்து ப்ரெஸ் ஷோக்கு வந்திருக்காரு. பத்திரிகையாளர் பாராட்டு மழை எப்படி இருந்தது? பத்திரிகையாளர்களோட பாராட்டு மழைகள் பாராட்டு மழையில் பாராட்டு அரவணைப்பு அதிகமாக இருந்தது. நான் முத்தம் கொடுத்தேன் எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால் உங்கள் முகத்தில் சிரிப்பு பார்க்குறது சந்தோஷப்படுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹோப் எங்களுக்கு வந்து அது வந்து அதனால் நாங்கள் படம் உங்களுக்கு காமிக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஒரு சமயமும் ஒரு பதட்டமும் பயமும் சொன்னது. இன்றைக்கி இப்போ பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து அது இது இந்த படத்தில் அவங்களும் ஒரு நபராக இருந்த இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை நண்பராகவோ குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்லை இந்த படத்தோடைய நீங்கள் பார்த்த நல்ல படம் பார்த்துங்கிற உங்களுடைய சந்தோஷம் இல்லை அது வந்து இதில் இருக்க ஒரு உறுப்பினராக நீங்கள் பிஹேவ் பண்ணது வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி. அது ரொம்ப நன்றி.
டைரக்டர் சார் ஒரே ஒரு கேள்வி, அதாவது படம் இரண்டு படம் வெற்றி படம் ஆயிடுச்சு, அது குவாலிட்டி அதான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்க சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு கதை வச்சிருக்கேன் டபுள் ஆக்ட்னு, அதை சொல்லிட்டீங்களா இல்ல அது சூப்பர் ஸ்டாருக்காக அடுத்த படத்துக்காக? நான் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை, நான் எல்லாரும் கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு. நான் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் சொல்லல, இருந்தா ரூம் ரெண்டுக்கு டபுள் ஆக்ட் ஸ்டோரி ஒன்று இருக்கு, இல்ல இல்ல அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லல, ஆனா எல்லாரோட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு. படத்துலயும் மக்கள் செல்வன் சொன்ன மாதிரி நிறைய பேர் அவர் சொன்ன மாதிரி அதை நடிச்சிருந்தாங்க, அதை தாண்டி அதை பண்ணியிருக்காங்களா? படம் பாத்தீங்களா நீங்க? அடுத்த கிளைமேக்ஸ் வருதுமா? இல்லைங்க அவரு வந்து இந்த தாண்டி வர பண்ணும்போது படம் பார்க்காதவர் கேக்குற கேள்வி ஆச்சு, படம் பார்த்துட்டு நீங்க சொல்றீங்களே அப்படிங்கிற கரெக்டா அந்த 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 நடிப்புக்கு இவங்க தான் கரெக்டா சூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா மணிகண்டன் வந்து செட்டில் ரெண்டு மூணு சீன் வராருன்னாலும் ஆனா பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, அது போல சிங்கப்புலி வர சீன்ல வேற லெவல்ல இருக்கும். அப்படிலாம் இங்க பாருங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ண பேர் தேனப்பன் சாரு பாரதா சார் முதல்ல வந்து இந்த எமோஷன், அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசுல இருக்க வேற யாராவது தேவைப்படுறாங்க, கரெக்ட் தானே? அப்படிதானே. ஸோ இவங்க கூட வேறு ஒர்க் பண்ணதுனாலையும் இவர் மேலே ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறனாலையும் அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க, நம்புவாங்க. இப்போ தேனப்பன் சாரோடையும் பாரதா சார் தான் இருக்கும்போது இவரோட போன படத்தில் இந்த அனுபவத்தையும் இவன் வந்து ஒன்று செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு ஒரு இந்த பாசிட்டிவ் சொல்கிறது இருக்குல்ல, அது படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்ல. ஒரு ஒரு முறையும் சார் ஒரு கதையை பேப்பரில் இருக்க தாண்டி படமாக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் இல்லை, நான் நினச்சதெல்லாம் வருதான்னு தெரியாது, இல்லை கிடைக்கிறத வச்சு அதை நினச்சதை போல் மாத்திரம்னு ஒரு கணக்கு இருக்குது. ரெண்டுத்துக்கு நடுவில் போராட்டம் தான் ஃபில்மு இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறது. ஸோ அதில் தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கும்போது இன்னும் நம்பிக்கை இருக்கும்போது நம்ம யாராவது நம்பும்போது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேற எந்த ரீசன் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல, கொஞ்சம் போர் அடிச்சாலுமே சில நல்ல கதையில் வரும்போது அதனால அந்த கதவை இன்னும் திறந்து வச்சிருக்கேன், என்ன நான் மூடல. அது காரணம் வந்து நிறைய பேர் தாத்தாவெல்லாம் அடிக்க சொல்றாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன், நிறைய வருது. பட் இருந்தாலும் எனக்கு மொத்தமா நோ, இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி, சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நோ சொன்ன மாதிரி, இதுக்கு ஏன் நோ சொல்லலைன்னா இந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிறக்க கதவை திறந்து வச்சுக்கேன்னு உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன். நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அதை தான் இப்போ சொன்னேன்னே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வரும்போது நமக்கு ஒன்று ரெண்டு கணக்கு இல்லை. நீங்கள் நல்லா வந்ததுன்னா பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு, இவ்வளோ தான் கணக்கு. அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்களுக்கு போர் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட், இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் நம்பணும், ஏதோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அது சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்கிறோம், அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும்போது ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்ணுறோம்னு அர்த்தம். சில லெவல் நடக்கலைன்னா போட்ட கணக்கு எங்கேயும் தப்பு பண்ணியிருக்கணும் அப்படி, இதுதானே இதில் இருக்குது. ஸோ இனிமேல் பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம், தொடர்ந்து பண்ணால் அது மக்களுக்கு போகிற பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது. இப்போ நானும் நத்திலும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி காம்பினேஷனில் மூணு படம் பண்ணால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசாக இருக்காது, நல்லா இருக்கும் இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும்னு ஒரு கணக்கு வந்துடும். ஸோ அதனால் கேப் விட்டு வேறு வேறு பண்ணும்போது வேறு வேணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணணும் கணக்கு தான். நீங்க வந்து நல்லா பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த பிடி இதோட நிறுத்திருக்காரு, ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹீரோ கூட அந்த டைலாக் எனக்கு இதுல கொடுத்துருக்காருமே அப்படின்னு ஏதாவது கேட்டீங்களா? ஏன்னா நீங்க வருவீங்க, இந்த பிடி இது மட்டும் முடிச்சுட்டு போயிடுவீங்க செட்டெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கொடுத்த ரோல் அவ்வளோதான் இருக்கு, ஆனா கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்கு. அந்த பேசிக்கலி முன்னாடியே சொன்னாங்க, அந்த த்ரெட்டுக்கு கரெக்டான சப்போர்ட் எங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் அ வெரி வெரி குட் ஃபிலிம். நீங்கள் எல்லாரும் பார்த்து வெளியில் வரும்போது கண்ணில் யூனோ யூ ஆல் ஹட் டியர்ஸ் இன் யுவர் ஐஸ், ஆனால் நம்மளையெல்லாம் பார்க்கும்போது அந்த சிரிப்பு இருக்குல்ல, அது மட்டும்தான் ஏற்றும் பெரிய ஃபீட்பேக். ஐம் ஸோ ஹாப்பி டு சீ திஸ். அண்ட் ஃபார் மீ திஸ் இஸ் ப்ராபப்ளி த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ ப்ரெஸ் லைக் திஸ் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் மூவி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ப்ரெஸ் ஆல் ஆஃப் யூ. முக்கியமாக வந்து இந்த போலீஸா பார்த்த கல்கி சாரு படத்தோட கேமராமேன், இவர்தான் படத்தோட கேமராமேன் டிகேபி.
டிசைனர் கல்கியூர் வணக்கம் சொல்லியா போலீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இவர் ஏற்கனவே அவனுடைய குரங்கு பாம்பு படத்தை திரேடா நடிச்சிருப்பாரு. உங்களுக்கு வினோத் சாகர் வினோத்தை தெரியும் பேச விரும்புறியா? இவர் சொல்ல விரும்புகிறேன் சொல்ற எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கல்கி. கல்கின் பேர் யார் வச்சு? இவர் தான் என் இயக்குனர் தான் பேர் வச்சார். அத்தனை பேசு. என் இயக்குனர் தான் பேர் வச்சார் கல்கின்னு. சேதனோட 50வது படம் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணனோட வெற்றி படத்தில் நான் இருக்கணும் அப்படின்றதே பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துலேருந்து மீளவே இல்லை. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ சார். அவர் பேசுறேன்னு சொன்னார். முடிஞ்சது. அந்த மாதிரியான ஒரு ஆளை உங்களுடைய சமூகத்தில் நியூஸ் பேப்பர்லாம் இருக்கட்டும் எல்லாமே இந்த செய்திகள் வரதுதான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய ஹீரோவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களும் சுற்று சமூகத்தில் தான் இருக்கீங்க. அந்த மாதிரி அவர் ஆளை என்ன பண்ணலாம்? இந்த 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 அரசாங்கமும் நம்மளோட ஆகும் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சிடும். என்ன பண்ணலாம்? இல்லை இல்லை, அதை சொல்ல என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சிடும். இந்த கேள்வி நான் முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான். சொல்லுவாங்களா, தன்மினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரே முன்னாடி சொன்னதான், நன்மையும் தீமையும் பிறதர வாராங்கிறது வந்து பிற மேல செலுத்துகிற வெறுப்போ கோபமோ அந்த கத்திக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் கூர்மையாக இருக்கும். அது இன்னொரு பக்கம் இருக்கும்போது அது நம்மளையும் தாக்குங்கிறது இருக்குது. ஸோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன அனுபவப்பட்டுருக்கலாம். அது ஒன்றா இருக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு மேலே சொன்னேன்னு வச்சுக்கோங்கண்ணா. புரிஞ்சா சார்? முன்னணி கதாநாயகர்களுக்கெல்லாம் 50வது படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். மாஸ் எலமெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய வச்சு அதை ஒன்று ரொம்ப பில்டப் பண்ணி அதை மொக்கையாக்கி விட்டுருவோம். நீங்கள் இப்படி அப்படியெல்லாம் ஒரு கதையை தேர்ந்தெடுக்காமல் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறது ஒரு முதல்ல வாழ்த்துக்கலாம். நன்றி. நீங்கள் ஆரம்பத்தில் கதை கேட்கும்போது என்ன வீரியம் இருந்ததோ அதே வீரியத்தோடு அந்த படம் முடிஞ்சதை நீங்கள் நினச்சிருக்கீங்க? ஆமாம். ஏன்னா இப்போ நான் போன முறை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன், இல்லை இன்டர்வியூ சொன்னான்னு தெரியல, நம்ம பேப்பரில் இருந்ததோட நம்ம பார்த்ததோட படம் 100 மடங்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இல்லை டெக்னீஷியன் சொல்லலாம். இன்னொரு பெரும்பங்கு வந்து இந்த படத்தில் வேலை பெற்ற அத்தனை கதாபாத்திரங்கள் நீங்கள் பார்த்துனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தில் இவருக்கு பதிலாக இவர்னு வேறு யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரங்கள் எல்லோரும் அதை ரொம்ப பொறுப்படையும். இப்போ நட்டி சார் வரும்போது அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது. அருள்தாசன் இருக்கும்போது, இப்போ கல்கி இருக்கும்போது, வினோத் இருக்கும்போது, அனுராக் கஷ்யப் சார் அவர் இருக்கும்போது, அபிராம் மேடம் இருக்கும்போது, மம்தா பண்ணும்போது, இப்போ நீங்கள் கேட்குறீங்களா மம்தாக்கு எப்படி என்ன நீங்கள் உங்கள் கேரக்டரை பற்றி கேட்டிங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரும் யார் மேலே எந்த போட்டியும் போடாமல் இன்செக்யூரிட்டியாக இல்லாமல் தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேஸையும் ரொம்ப அழகாக கையாளணும்னு நினச்சதாக இருக்கட்டும், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், இது எல்லாமும் சேர்ந்து தான் இந்த படம் இத்தனை மடங்கு வளர்ந்து வந்தது. நான் வந்து பேப்பரில் பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணும்போது என்னுடைய கற்பனையில் இப்படி ஒரு படமாக அது இல்லை. ஸோ அந்த படம் நடந்த விதம், நடக்கிற லொக்கேஷன்ஸ், அந்த வீடு சிறந்த லொக்கேஷன் அமைச்சது எல்லாமே சேர்ந்தால் இந்த படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்கறேன். சார் நான் இது சார் சார் என்ன வேணால் எனக்கு எனக்கு தெரியாது சார். இப்போ பண்ணதும் எனக்கு தெரியாது சார். அது நடந்தது. இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சு அந்த கேள்வி கேட்குற வரைக்கும் நீங்கள் என்னவா பிஹேவ் பண்ண போகிறீங்கன்னு நான் எதிர் ஒருத்தர் கூட எதிர்பார்க்கல. பயத்தோடு தான் இருந்தேன் நான். எல்லா படத்துக்கும் இதுதான் நடக்கும். அதனால் இதில் வந்து எப்பயுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டும் ஒன்று கிடையாது. நம்ம நம்ம என்ன தான் நம்ம செஞ்சாலும் அது அடுத்தவங்க பார்த்து சொல்லும் போது தான் தெரியும் அது அதோட இது போய் நம்ம என்னவா வேலை செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து எப்பயுமே அந்த பிளானும் அந்த திட்டமும் கிடையாது. பண்ணுறதை பார்த்து ஏற்கனவே தவறுகள் பண்ணி அந்த தவறுகள் இல்லாமல் அடுத்து முன்னாடி ஸ்டெப் வைக்கிறதோட சரி சார். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இங்கே வந்து படம் பார்த்ததுக்கு. அம்மா இந்த படத்துக்கு வரும்போது அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறேம்மா. சரி சார், ஒரே ஒரு க்வெஸ்சன். ஒரு டயலாக் ஒன்று வரும், பேர் தான் போலீஸ் நான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு, அது படத்துக்காக மட்டுமா? இல்லை முரணாசில் வைக்கணும், ஐரணியாக இருக்கணுன்றதுக்காக தான். ரெண்டு ஒன்று தான் போலீஸு பேசினா இருக்காங்க. மற்ற இல்லை சார், இல்லைண்ணே இது போலீஸுன்றது பேர் திருடனா திருடம் பேர் போலீஸு. ஒரு கஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்க, இது இன்டர்வியூல கேட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிறைய முரணா நடக்கணும்னு ஆசைப்பட்டேனே. இவருக்கு இவர் வந்து பார்பர், ஆனால் பேர் மகாராஜா. அதே சொல்கிறீங்கண்ணா, பார்பர் மகாராஜா. நீங்கள் சொல்கிற அளவுக்கு அது சொன்னார்ல, அந்த இடத்துல ஒரு திருடனுக்கு போலீஸுன்னு பேர் வைக்கும்போது அது ஒரு ஃபன் இருக்குல்ல. சொல்லும்போது கேட்கும்போது மற்றவங்களுக்கு அது ஷாக்காக இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது அது ஒரு ஃபன்னு தான் சார்.
நான் காப்பாத்தல சார். அது அவனுக்கு அவனுக்கு இன்னமும் பழக்கம் இல்லை. இன்னும் வந்து அவன் நிஜமாவே அவன் இன்னசென்ஸ் தெரியாது. நீங்க இன்னும் ரெண்டு படம் கழிச்சு நாளா மொத படம் என்ன பண்ணா ரொம்ப பயந்துருந்தேன். பழகிறது தான் வேற என்ன. ஆ முடிச்சுக்கலாமா சார்? நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.